So coming to the last question, exercise 2.6. 2.6 to last question. Show that the middle term on the expansion of this is in the answer of the number common. Middle term na, there are two types. One is even or the odd or the if we number of terms, we add one. Suppose 10 and 11 terms. Now, odd we are using this formula. Suppose 10 and 11 add one. Even we are using. Sorry, even the even. Mass editor. Even the even. Okay, in the example, here 11 is there, here 12. So, here 10 is there, 11 is there. This is the odd. So, even is there are two middle terms and for odd, only one term. Now, we have a question there, here is 2n. Then, we have to add 2n. 1 add 2n. This is 2n, even number. That is 1 add 2n. This gives odd number. Yeah. அப்ப odd number அப்படிங்கறப்போ நமக்கு எவ்வளவு middle terms இருக்கும் இந்த இந்த formula-வை யூஸ் பண்ணு. There are only one middle term and the formula for this t n by 2 plus 1 அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கலாம். So நம்ம first general term என்ன t r plus 1 equal to n c r x power n minus r a power r. இது வந்து நமக்கு general term. And this one equal to n அப்படிங்கிறது n இது இது அடிச்சது தானே அப்போ 2n so in the place of n க்கு 2n x க்கு 1 a க்கு x அப்படின்னு சொல்லி இருக்கு then 2n c r then x power n minus r then a power r 1 எவ்வளவு பவர் பண்ணாலும் அது விட்டுடலாம் then x power இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல நமக்கு மிடில் டேர்ம் இல்லையா மிடில் டேர்ம் வந்து நம்ம ஆளுக்கு வந்து டி என் பை டூ அப்படிங்கிறதும் டி என் அப்படிங்கிறதுல கொஸ்டின் என்ன இருக்கு டூ என் இருக்கு என் அப்படிங்கிறதுல இங்க டூ என் இருக்கு ஸோ டூ என் பை டூ பிளஸ் ஒன் அப்போ டூ டூ கேன்சல் ஆயிடும் என்ன இருக்கு என் பிளஸ் ஒன் அப்போ இதுவும் நமக்கு இங்கே டி ஆர் பிளஸ் ஒன் இது அப்போ டி என் பிளஸ் ஒன் அப்படிங்கிறப்போ ஆர் அப்படிங்கிற அந்த விச் இம்ப்ளைஸ் ஆர் ஆர் அப்படிங்கிறது என்னுக்கு ஈக்குவல் இங்கே டி ஆர் பிளஸ் ஒன் இந்த டேர்ம் இருக்கு நமக்கு கடைசி டேர்ம் வந்து டி என் பிளஸ் ஒன் ஸோ விச் இம்ப்ளைஸ் என் அப்படிங்கிறது ஆர் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணோம் அப்போ இந்த கொஸ்டின்ல டூ என் சி ஆர் பதில் என்ன எழுதிக்கலாம் என்னன்னு எழுதிக்கலாம் தென் x power r power you can write n so wherever r comes we are writing n அப்படின்னு சொல்லி மாத்திட்டு வேற ஏதாவது விட்டு போயிருக்கா இல்ல இப்ப நம்ம இத வழக்கமான ஃபார்முலாவில எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சோ இந்த ஃபார்முலா என்ன 2n factorial இங்கே இருக்கலாம் 2n factorial by 2n போன கிளாஸ்ல பார்த்தது 2n minus n factorial then n factorial கூட எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் பவர் n சேர்ந்து வரும் அவ்வளோதான் இப்போ நமக்கு இது லாஸ்ட் கிளாஸில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய எக்ஸ்பென்ஷன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை அதை அப்படியே நம்ம இடத்துல போடப்படும் ஸோ டூ என் ஃபேக்டர் இல்லை எப்படி பிடிப்போம் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் தென் மைனஸ் டூ தென் டூ என் மைனஸ் த்ரீ எக்ஸட்ரா ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் பை இங்கே என்ன இருக்கு டூ என் மைனஸ் ஒன் இல்லை என் ஃபேக்டோரியல் திரும்ப என் ஃபேக்டோரியல் இங்கே மறக்காமல் ஒரு எக்ஸ் பவர் என் வந்து இருக்கு அந்த இடம் இல்லை கொஞ்சம் தெரிய இருக்கிற எக்ஸ் பவர் என் இருக்கு இதில் இந்த ஈவன் எல்லாம் கலெக்ட் பண்ணு டூ என் போன கிளாஸ்ல சொன்னால் அதே தான் டூ என் மைனஸ் ஃபோர் ஃபோர் டூ அதை மட்டும் எடுக்கணும் அடுத்தது ஆட் டேர்ம் இது எல்லாமே என்ன டேர்ம் ஈவன் டேர்ம்ஸ் அடுத்தது ஆட் என்னது டூ என் மைனஸ் ஒன் தென் டூ என் மைனஸ் த்ரீ எக்ஸட்ரா த்ரீ ஒன் இன்ட்டு மறக்காமல் எக்ஸ் பவர் என்ன எழுதிட்டு இதெல்லாம் என்னது ஆடு
then divided by n factorial, n factorial வந்துட்டு இந்த 2 வெல்லாம் கலெக்ட் பண்ணு. கலெக்ட் பண்ணினா 2 பவர் n வரும். n into n minus 1, n minus 2, etc. 4 ல 2 எடுத்துட்டோம். So 2, இந்த 2 ல 2 எடுத்துட்டா 1, அப்புறம் மீதி இருக்கிறது 2n minus 1, 2n minus 3, etc. 3 into 1 எழுதிட்டு மறக்காம இந்த x பவர் n எழுதி. So divided by n factorial, n factorial. இந்த 2 பவர் அப்படியே எடுத்துக்க, இது அப்படியே கம்பைன் பண்ணினா this is nothing but n factorial. n factorial expansion தான் இது. அப்புறம் மீதி அங்க என்ன இருக்கு அப்படியே நான் ஜஸ்ட் ஆல் டேர்ம்ஸ் எழுதுறேன். பட் when you write it fully by n factorial, n factorial. அப்ப என்ன ஆயிடும், இது இது கேன்சல் ஆயிடும். அப்புறம் நமக்கு மீதி இருக்கிறத அப்படியே எடுக்கும். ஆல் டேர்ம்ஸ் என்ன இருக்கு ஹியர் 1 into, இதுக்கு நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, 1 into, 3 into, 5 into, then 2n minus 3, 2n minus 1, அது இல்லாமல் உங்களுக்கு x பவர் n இருக்கு, அது இல்லாமல் ஒரு 2 பவர் n இருக்கு இல்லையா. எல்லா டேர்ம்ஸுமே இங்கே இருக்கு, இங்கே ஒரு x பவர் n, இங்கே ஒரு 2 பவர் n பை n ஃபேக்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், வெரி ஈஸி சம். பார்க்கறதுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த 2n cr இது r வந்து என்ன ஆயிடுச்சு, n ஆயிடுச்சு. இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஒரு ஈஸியான சம். ஸோ தேங்க்யூ. இந்த எக்ஸசைஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தான். பட் நான் இது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வரையே லைனாக எடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். பட் அதில் பொதுவாகவே வந்து எல்லா சம்மே ஒரு தடவை நல்லாவே பார்த்துக்குங்க, கம்ப்ளீட்டாக விடாமல். அட்லீஸ்ட் இந்த கொஷின் வந்தால் அது அந்த என்ன நம்ம அதுக்குரிய நாலேஜ் என்ன, அதை நம்ம எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா நீ வந்து உனக்கு கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ உனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாகவே அந்த சாப்டர்ஸோ இல்லை அந்த கொஷின்ஸோ ஒதுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா கொஷின் வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது, டஃப் ஆர் ஈஸி ஆர் மீடியம் எப்படி இருந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு யூ மஸ்ட் கோ த்ரூ ஆல் தி சப்ஸ்டன்ஸ்.